ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கப்போ இந்த டூ டயர் கிச்சன் ரேக் தான் வந்து பார்க்க போகிறோம் டெய்லி சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால கிச்சன் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக இந்த கிளாஸ் ஜார்லாம் எவ்வளோ தான் ஆர்கனைஸ்டாக வந்து வச்சிக்கினாலும் அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கும் கொஞ்சம் டம்ப் பண்ண ஃபீலை தான் வந்து கொடுக்கும் அதுவே இந்த டூ டயர் கிச்சன் ரேக்கை வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸும் வந்து சேவாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஈஸி ஆக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த டூ டயர் கிச்சன் ரேக்கோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது உங்கள் கிச்சனுக்கு வந்து சூட் ஆகுமா இல்லையா இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த டூ டயர் கிச்சன் ரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கிங் வந்து பார்க்கும்போது கார்ட்போர்டுக்குள்ளே ஒரு மைக்க பேப்பரில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டீசெண்டான பேக்கிங்னே சொல்லலாம் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால சிம்பிளாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அந்த த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வியூ இதனுடைய குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது லைட்டாக வந்து ஆடு தான் செய்யுது இதுக்கு முன்னாடி இந்த எங்கள் கிச்சன் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆயில் கேன்ஸ்லாம் வந்து டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வீடியோக்காக ஓரளவுக்கு வந்து ஆர்கனை ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வந்து மாற்றிருந்தோம் இப்போ எப்படி இந்த டூ டயர் கிச்சன் ரேக்கை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த கிளாஸ் ஜார்ஸ் தான் வந்து நம்ம அந்த கார்னரில் வந்து வச்சுருந்தோம் அதில் இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஷேக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் பார்க்கறதுக்கு இதில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஃபீல் வந்து கொடுக்குது ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே தான் வந்து நம்ம வச்சுக்கிறோம் இதுதான் அந்த கம்ப்ளீட் ஐட்டம்ஸு கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சாலும் நிறைய ஐட்டம்ஸே வந்து வைக்க முடியுது இந்த டூ டயர் கிச்சன் ரேக்கு ஒவ்வொரு கிச்சனுக்கும் எந்த அளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் வந்து மெஷர் பண்ணிடலாம் இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் வந்து வருது அதுவே இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் வந்து வருது இந்த பாட்டம் டு ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் வந்து இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நைன் இன்ச்சஸ் வந்து வருது அதுவே அந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து வருது ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ன்றதுனால குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது ஆர்கனைஸ்டாகவும் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தையான ஆப்ஷன்ன்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைனுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் இதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஹோம் அண்ட் கிச்சன் சம்பந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்